இந்த காலை தியானத்தை வழங்குவது உங்கள் மேசியா டிவி. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த காலை தியானம் நிகழ்ச்சிக்கு கிறிஸ்து இயேசுவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துதல் சொல்லி வரவேற்பது உங்கள் மேசியா டிவி. இன்றைய தலைப்பு, இயேசுவின் கையில் நம் திட்டம். தியான வசனம், பிரசங்கி புத்தகம் 3:11. அவர் சகலத்தையும் அதனதன் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். ராபர்ட் என்ற ஒரு நபர் இருந்தார். தேவ திட்டம் பற்றி அவர் அதிகம் அலட்டி கொள்ளவில்லை. எந்த கல்லூரியில் படிப்பது என்ற கேள்வி எழும்பின போது தேவ வழிநடத்துதலை தேடினார். பல நாட்கள் ஜெபித்த பிறகு அவருக்கு தேவ சித்தம் விளங்கியது. குறைந்த கட்டணமும் நிறைந்த வசதிகளும் உடைய பல்கலைக்கழகம் ஒன்றில் சேர்ந்தார். அங்கு மிகச்சிறந்த கிறிஸ்தவர்கள் சிலர் அவருக்கு நண்பர்கள் ஆனார்கள். அவர்களுடைய பழக்கம் அடுத்த 2 ஆண்டுகளுக்குள் அவரை முற்றிலும் மாற்றியது. தேவனுடைய வழிநடத்துதலை தேடிய போதெல்லாம் தேவன் தனக்கு புதிய பாதைகளை திறந்து விட்டதாக ராபர்ட் கூறுகிறார். தேவனால் திட்டமிடப்பட்ட ஒரு வாழ்க்கையை இயேசு வாழ்ந்தார். அவர் பிறப்பதற்கு 100 கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிடப்பட்ட வாழ்க்கை அது. இயேசு சொல்வதை பாருங்கள். யோவான் 8:28-29, நான் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறேன் என்று கூறுகிறார். இயேசுவுக்கென்று ஒரு திட்டம் வைத்திருந்தது போல ராபர்ட்டுக்கென்றும் ஒரு திட்டம் இருந்தது. நம் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நம் ஆழ் மனதின் ஆசைகளை நிறைவேற்றி பரிபூர்ண வாழ்க்கையை நாம் வாழ ஆண்டவருடைய சித்தத்துக்கும் திட்டத்துக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம். தேவ திட்டத்துக்கு நம்மை குடும்பமாக ஒப்பு கொடுத்து தேவ திட்டத்தின்படி வாழ நம்மை வழி நடத்துகிற தேவனிடத்தில் தத்தம் செய்வோம். தேவ ஆசீர்வாதம் பெறுவோம். என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தோங்க செய்யாரோ. 2 Samuel 23:5. பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுதின காலத்திலே தந்து பரலோக நன்மைகளால் நிறைத்து வழி நடத்தும். ஆமீன். தேவன் இந்த தியான பகுதியை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் நாம் முடிவு ஜெபத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். மகா கிருபையும் அன்பும் உள்ள பரலோக பிதாவே, அதினதின் காலத்திலே தந்து பரலோக நன்மைகளை நிறைத்து வழி நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் ஒளியாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமீன். மீண்டும் நாளை காலை தியான பகுதியில் சந்திப்போம். நன்றி.